श्रीमान् वेंकटनाथार्य कवितार्केशरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यति राजसरस्वती तस्मै वेदांतगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीक्षं दयानिधिं देहभ्रतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वंदे बृंदावनचरं वल्लवी जनवल्लभं जयंती संभवं धाम वैजयंती विभूषणं जन्माद्यस्येतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदये आदिकवये मुह्यन्ति यं सूर्यः तेजो वारिमृदां यथा विनिमयः यत्र त्रिसर्गो मृषा दाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्म प्रोज्झितगैतमोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुशिवदं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिगते किं वः परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते अवरुध्यते यत्र कृतिभिः शुश्रूषभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं विगतभागवतं रसमालयं मुहुरहोरसिका भुवि भावुकाः। श्रीमद्भागवतत்துல இப்பொழுது வாமனாவதார பிரகரணம் நாம் பார்க்க இருக்கின்றோம். இதற்கு முன்பு கஷ்யப பிரஜாபதியினுடைய தர்மபத்னி அதிதி அவள் தேவ மாதா என்று சொல்லப்படுபவள். பலி சக்கரவர்த்தியினால தேவர்கள் எல்லோருமே தங்கள் இருக்கும் இருப்பிடத்தை விட்டுட்டு எங்கேயோ போய் ஒயிஞ்சுட்டார். அவாவா இருக்க வேண்டிய இடத்துல இல்லை. இப்படி இல்லாத போனதை பார்த்த உடனே எந்த அம்மாவுக்கு தான் கஷ்டமா இருக்காது? தான் வாசம் பண்ண வேண்டிய இடத்துல வாசம் பண்ணாமல் ஒருத்தன் இருக்கா, இந்த இடத்துல ஏதோ ஒரு அனர்த்தம் வந்துட்டோ, இந்த இடத்துல நம்மளால இருக்க முடியாத ஒரு நிலை வந்துட்டோம்னாக்கா அந்த குழந்தைகள்லாம் கஷ்டப்படுறத எந்த அம்மாவால பொறுத்துக்க முடியும்? அந்த மாதிரி தான் அதிதியும் அந்த குழந்தைகள் தான் தேவர்கள் எல்லாம் கடும் கஷ்டத்தை பொறுத்துக்க முடியாமல் தன்னுடைய பர்த்தாவான கஷ்யப பிரஜாபதியினுடைய அவரிடத்துல சொல்ற தன்னுடைய குறைய தெரிவிக்கிறா, மனசு கஷ்டத்தை தெரிவிக்கிறா. கஷ்யப பிரஜாபதியும் இதுக்கு ஒரு வழியும் சொல்ற, பயோவிரதம் இருக்கணும் பால்குண மாசத்துல, இதுலேருந்து அமாவாசைக்கு அடுத்த நாட்லேருந்து ஆரம்பிச்சு இந்த 11 நாள் பயோவிரதம் 12 நாள் இருக்கணும். அந்த காலத்துல என்னென்னலாம் பண்ணணும், எப்படி எல்லாம் நடந்துக்கணும்ன்றதெல்லாம் பத்தி விஸ்தாரமாக இதுக்கு முன் உபன்யாசத்துல நாம பார்த்தோம். பிரம்மச்சரியம் அதஸ்நாதம் ஸ்நானம் திரிஷவணம் சரையது பிரதிபத்தினம் ஆரம்பிய யாவத் சுக்ல திரயோதசி, பிரதமையிலேருந்து ஆரம்பிச்சு சுக்லபுத்திர திரயோதசி பர்யந்தம் பிரம்மச்சரியம், அதகா சயனம் தரையில பட்டுக்கணும், பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்கணும், ஸ்நானம் 3 வேளையும் ஸ்நானம் பண்ணி பெருமாளை நினைச்சுட்டு இருக்கணும். இப்படி எல்லாம் ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு விரதத்தை சொன்னேன். அதுல ஆச்சாரியம் ஞான சம்பன்னம் வஸ்திராபரண தேனுதிகி தோஷையே திருத்திஜெய்வ தத்வித்யுத்தாரதனம் ஹரேஹேன்னு, எந்த ஒரு நல்ல காரியம் பண்றதா இருந்தாலும் ஆச்சாரியனை அணுகி ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு நாம் அந்த நல்ல காரியத்தை தொடங்கணும். அததான் இங்கேயும் சொல்றார், ஆச்சாரியம் ஞான சம்பன்னம்னு. அப்படிப்பட்ட ஆச்சாரிய அனுகிரகத்தினால ஒரு காரியத்தை நாம் ஆரம்பிச்சோம்னாக்க அது எப்பவுமே வீணா போகாது. அப்படிப்பட்டதான ஒரு கர்மாவை ஆச்சாரிய அனுகிரகத்தோட பண்ணப்பட்ட கர்மம், நாம் இஷ்ட பலத்தை நாம் எதை நினைச்சுண்டு அந்த எந்த பலத்துக்காக அந்த கர்மாவை அனுஷ்டிக்கிறோமோ அந்த பலன் நமக்கு கிடைக்கும். அதுல
பிராமண போஜனம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி பிராமணர்கள்லாம் சந்தோஷிக்கும்படியாக சுச்சி ருச்சியான அன்னத்தை அவளுக்கு சமர்ப்பிச்சு அதை கொண்டு அவ சந்தோஷத்தை கொண்டு அவளுடைய ஆசீர்வாசனத்தோடு கூட நாம் ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணோம்னாக்க அது சஃலமாகும். இப்பவே கூட என்ன ஒரு பலி சக்கரவர்த்திக்கு வந்த ஒரு அட்வான்டேஜ் என்னன்னாக்க சுக்கராச்சாரியரை முன்னிட்டு கொண்டு அந்த பிரகுவம்சத்தை சேர்ந்தவர்களை எல்லா பிராமணர்களையும் முன்னிட்டு கொண்டு அவர்களுடைய ஆசீர்வாதத்தோட தேவர்களோட யுத்தம் பண்ற யாருக்கெல்லாம் வந்து பிராமணாலிடத்துல ஒரு கௌரவமும் பக்தியும் இருக்கோ யாரெல்லாம் பிராமணர்களாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவளுக்கு எந்த சமயத்திலையும் தோல்வி ஏற்படாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த முறையில தான் இங்க மகாபலி சக்கரவர்த்திக்கும் தோல்வி ஏற்படாமல் தேவர்களையும் ஜெயிக்கும்படியான ஒரு நிலை ஏற்பட்டது. இப்ப இதுக்காக தபஸ் பண்ண போறா, பயோவிரதம் இருக்க போற அதிதி தேவமாதா அதிதி, அதனால அந்த பயோவிரதம் எப்படி இருக்கணும்ன்றத கஷ்யப பிரஜாபதி உபதேசம் பண்ணு, அதெல்லாம் தான் நம்ம கீழே பார்த்தோம். அது பிரகாரம் இவளும் அந்த பிரயோகத்தை அனுஷ்டிக்கிறானா. யுக்தியுக்தா சாதிதே ராஜன்னே ஸ்வபத்ரா கஷ்யபேனவை அன்வதிஷ்டதே விரதமிதம் துவாதசாஹம தந்திரிதா. 12 நாட்கள் இந்த பயோவிரதத்தை அனுஷ்டிச்சாளாம். அதந்திரிதா என்ன சொல்றது, இந்த மாதிரி விரதானுஷ்டானம் பண்ணச்சு சோம்பேறித்தனமே துளிக்கூட இருக்கக்கூடாது. நாம பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றோம், இந்த கைங்கரியங்கள் பண்ணச்சு சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. பிரம்மோத்சவம் நடந்ததுன்னாக்க முதல் நாள் உற்சவத்துக்கு போச்சே ரொம்ப கம்பீரமா போயிட்டு இருக்கோம், எல்லாரும் உற்சாகமா போயிட்டு இருக்கோம். ஒரு 4-5 நாள் ராத்திரி புகழ் தூக்கம் முயற்சி அந்த கைங்கரியம் பண்ணோம்னாக்க ஒரு கருட சேவை 5 உற்சவத்துக்கு அப்புறமா நமக்கே ஒரு டல்லு தட்டிடும். அதனால நாம் என்ன பண்ணுவோம், ஒரு சோம்பேத்தனம் பண்ணிடுவோம். சரி பாதி போனா போறோம், முழுசும் போகாட்டா பரவாயில்ல, அப்படி இப்படின்லாம் நமக்கு ஏற்படும். அந்த மாதிரி ஒரு சோம்பேறித்தனம்ன்றது காமியமான விரதங்களை அனுஷ்டிக்கச்சே வந்ததுன்னாக்க அது பலத்தை கொடுக்காது. 12 நாளும் இருக்கச்சே அந்த 12 நாளும் முழுசா முதல் நாள்ல எப்படி உற்சாகமாக நாம் அந்த விரதத்தை ஆரம்பிச்சோமோ அதே முறையில தான் கடைசி வரைக்கும் 12 நாளும் அனுஷ்டிக்கணும். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சவள், அதுவும் கஷ்யப பிரஜாபதியே உபதேசம் பண்ண விரதம் இது. இந்த விரதத்தை அதிதி தேவி இந்த 12 நாளும் அனுஷ்டிச்சாலாம். எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம் மாதிரதேவோ பவான்னு சொல்றது. அந்த குழந்தைகளுக்கு ஸ்ரேயஸ ஒரு நன்மையை விரும்புபவள், விரும்புகிறவள்ல முதலாக இருக்கிறவா அம்மாதான். அந்த அம்மாதான் குழந்தைகளுக்கு எதனா ஒரு கட்டம் வந்ததுன்னாக்க அதை தாங்கிக்க மாட்டா. அந்த கட்டத்தை போக்கடிக்கிறதுக்கு தன்னையே வருத்தி கொண்டு எப்படியானா அந்த குழந்தைகள் போகணும், நல்ல கதியை அடையணும், அவளுக்கு நல்லது ஏற்படணும்னுட்டு தன்னை வருத்திண்டு அம்மாவா இருக்கிறவா காரியம் பண்ணுவா. இதுதான் எல்லாத்துலேயுமே. இன்னும் கேட்டா இந்த குழந்தை பிறந்ததுன்னா கூட அம்மாவுக்கு இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பு எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளிட்டு அவள் சாப்பிட்ற ஆகாரத்திலேருந்து ஆரம்பிச்சு அவளுடைய எண்ணம் முழுக்க முழுக்க அந்த குழந்தைக்கு இந்த ஆகாரத்தை நான் சாப்பிட்டாக்கா குழந்தைக்கு இது அனுகூலமாகுமா பிரதிகூலமாகுமா என்பதை யோசனை பண்ணி தான் பண்ணுவா. இப்போ தேவமாதாவாக இருந்துருக்கிற அதித்தியும் கஷ்யப பிரஜாபதி எப்படி சொன்னேரோ அதே மாதிரியாக 12 நாட்களும் அந்த பயோவிரதத்தை அனுஷ்டானம் பண்ணா. சிந்தையன் தேகையா புத்தியா மகாபுருஷமீஸ்வரம் பிரகிருஹ்யேந்திரிய துஷ்டாஸ்வானே மனதா புத்தி சாரதி. இந்த 12 நாட்களும் ஏகையா புத்தியா மகாபுருஷம் ஈஸ்வரம்,
ஒரே சிந்தை என்னன்னா பெருமாள் ஒத்தரையே நினைக்கிறது. அந்த ஒரே விஷயத்தையே நினைக்கிறது, பெருமாள் ஒத்தரையே நினைக்கிறதுன்றது ரொம்ப சுலபமான விஷயமே இல்லை. நம்ம மனசை நாம நினைச்சு பாருங்கோ, இது எத்தனை ஒரு நிமிஷத்துக்குள்ள எத்தனை எத்தனை விஷயங்கள்ல எல்லாம் அந்த புத்தி போயிட்டு வருது, மனசு பல பாஞ்சிட்டு வருது. அதுல கடோபனிஷத்துல சொல்ற ஆத்மானம் ரதினம் வித்தி சரீரம் ரதமேவ புத்திம் திசாரதிம் வித்தி மன பிரகிரகமேவ இந்திரியாணிஹயான் ஆகுஹோ விஷயான் சத்ர கோச்சரன். இது ஒரு தேர், இந்த சரீரம் ஒரு தேர், இந்த தேருள்ள உட்கார்ந்து இருக்கிறவன் ஆத்மா. ஆத்மானம் ரதினம் வித்தி சரீரம் ரதமேவச்ச, இந்த சரீரத்தை தேராக பாவிச்சுக்கோங்கோ அப்படின்னு. இந்திரியாணி ஹயானாகுன்னு, இந்திரியங்கள்லாம் குதிரை மாதிரி, அந்த குதிரைக்கு கடிவாளம் போடலைன்னாக்கா அது எப்படி வேணா போயிட்டு இருக்கும். விஷயம் சத்ர கோச்சரான்னு அங்கங்க புல்லு மேயற மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் நிறைய இருந்ததுன்னா தம்பாட்டுக்கு அது இந்திரியங்கள்லாம் அதுதான் மேய ஆரம்பிச்சிடும், குதிரையெல்லாம் மேய ஆரம்பிச்சிடும், தேர ஓடாது. அது கடிவாளம் போகணும், கடிவாளம் பிடிச்சி இழுக்கணும். அந்த கடிவாளமா இருக்கிறது மனசா பிரகிரகமே வச்சேன்ன புத்தின்னு சாரசிம் வித்தி. இத ஓட்டுறவனாக இருக்கிறவன் புத்தி. அதே மாதிரி நம்ம மனசு என்ன பண்ணோம்னா இது எங்கெங்கயோ சஞ்சரிக்கும். அந்த சஞ்சரிக்கிற இந்த மனசை கடிவாளம் போட்டு பிடிச்சி இழுத்து வந்து பெருமாள் ஒன்னுலயே சிந்திக்கும்படியாக பண்ணணும்னாக்க அதுக்கு புத்தி வேணும். சிந்தையன் ஏகையா புத்தியா மகா புருஷமீஸ்வரம் மனசைகாகிரியா புத்தியா பிரகிருஹேந்திரிய துஷ்டாஸ்வானே மனசா புத்தி சாரசிஹி. இந்திரியங்கள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி அது துஷ்டாஸ்வான். அந்த குதிரைகள்ல சில குதிரை எல்லாம் இப்படி ஓட்டினா போயிட்டே இருக்கும், சில குதிரை என்ன பண்ணோம்னா துஷ்டாஸ்வா அது பாட்டுக்கு அதுக்கு படுற இடத்தெல்லாம் மேய போயிடும். அந்த மாதிரி இல்லாதபடி இந்த புத்தி சாரதிகி, அந்த புத்தியாகிற சாரதியை கொண்டு மனசைகாகிரியா புத்தியா பகவத் அகிலாஷ்மணி வாசுதேவே சமாதாய சச்சாரக பயோரவிரதம். இந்த எம்பெருமானிடத்திலேயே தன்னுடைய புத்தியை வச்சு பயோவிரதம்னு சொல்லக்கூடிய இந்த விரதத்தை இந்த 12 நாட்களும் அனுஷ்டிச்சாளாம் அதிதி தேவி. தஸ்யா பிராதுரபூத்தாத பகவான் ஆதிபூருஷா பீதவாசாச்சதுர்பாஹு சங்கசக்ரகதாதரஹ தன்னேத்ரகோச்சரம் வீட்ச சஹசோத்தாய சாதனம் நாம புவி காஜேன தண்டவத் பிரீதி விஹ்வலா. எல்லா இடத்துலையும் விசுவாசத்தோட நம்பிக்கையோட பக்தியோட நாம ஒரு காரியத்தை அனுஷ்டிச்சோம்னாக்க அதுக்கு பலனும் பூர்ணமாக கிடைக்கும். ஒரு அறக்குறையான விசுவாசத்தோட ஒரு காரியத்தை பண்ணமானாக்க நமக்கு வரக்கூடிய பலனும் அவ்வளவுதான் இருக்கும். எஸ்ஏ யாவானே விஸ்வாசா தாவதி சித்திஹி என்று சொல்ற, நாம பண்ற காரியத்துல யாருக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்கோ அவ்வளவுதான், அந்த அளவுக்கு தான் பலனும் கிடைக்கும்னு. அதிதி தேவ மாதா தன் குழந்தைகளுக்காக 12 நாட்கள் பயோவிரதம் இருந்து பெருமாள் ஒத்தரையே ஏகாகிர சிந்தையாக அவ பெருமாள் ஒத்தரையே நினைச்சுண்டு அந்த விரதானுஷ்டானம் பண்ணாக்க பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டு வருது. பெருமாள் பக்த வத்தலனாச்சே, தன்னையே யார் நினைக்கிறாளோ அவளை இவர் நினைக்கிறவராக இருக்கிறவராச்சே. ஞானி துவாத்மைவமே மதம்னு சொல்லி சொல்லுகிறார். எல்லா சாஸ்திரமும் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், எனக்கு என்ன ஒரு சாஸ்திரம் இருக்கு, அந்த சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்குனாக்க இந்த ஞானிகளாக இருந்துட்டு இருக்கிறவாள்லாம் எனக்கும் அந்தராத்மாவாக இருக்க, நான் தான் அந்தராத்மாவாக எல்லா வஸ்துக்களுக்கும் இருக்குன்னு மீதி சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கும் அந்தராத்மாவாக இருக்கிறவர்கள் அந்த ஞானிகள் தான் சொல்றேன். அப்படி பக்தர்களை தன்னுடைய மனசுல தன்னுடைய ஹிருதயத்துல வச்சிருக்கவர் பெருமாள். இப்படி அதிதி தேவி பெருமாள்
இடத்துல ஒரு பயோவிரதத்தை அனுஷ்டானம் பண்ணி தபஸ் பண்ணின உடனே பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டான். அவ எதிர சாட்சாத்காரம் பண்ண பெருமாளே அப்படியே சேவை சாட்சேரான். எப்படி சேவை சாட்சே என்பதுதான் முக்கியம். பீதவாசாஷ்டதுர்பாஹு சங்க சக்கர கதாதரஹ தம் நேத்திர கோச்சரம் வீட்சிய சஹசோத்தாய சாதரம் நாம தண்டவத் பிரீதி விக்மலாம். பிரம்மா கூட பெருமாளுக்கு சாட்சாத்காரம் பண்ணணும்னு தபஸ் பண்ணேன். அங்க நம்ம அப்பா தானே சொன்ன உடனே வந்துட மாட்டேறான்னு நினைச்சிட்டு பண்ணேன். அப்போ அந்த பிரம்மாவுக்கு நேர சேவை சாய்க்கல, பெருமாள் தன்னுடைய அடையாளத்தோட சேவை சாய்க்கல. புஷ்கரத்துல தபஸ் பண்ண என்ன அங்க இருக்கிற ஜல ரூபமாக அங்க இருக்கிற சரஸாக பெருமாள் சேவை சாய்ச்சே. அவர் பெருமாள் தான், அந்த இருக்கிற ஜலமே பெருமாள் தான்றத பிரம்மாவால தெரிஞ்சுக்க முடியல. நைமிஷாரண்யத்துல தபஸ் பண்றேன், அங்க இருக்கிற காடே பெருமாள் தான், அவர் காடாக அந்த இடத்துல சேவை சாய்க்கிறேன், ஆனா அதையும் புரிஞ்சுக்க முடியல. ஆகையாலதான் அங்கேருந்து காஞ்சிபுரத்துல வந்து அஸ்வமேத யாகம் பண்ணி அந்த தேவ பெருமாளை சாட்சாத்காரம் பண்றேன். இப்ப இந்த மாதிரி வேற ஒரு பெருமாள் தனக்கு உரித்தான அடையாளங்களை விட்டுட்டு வேற பிரகாரமாக அதித்திக்கு சேவை சாட்சியர்னாக்க அதித்தியால புரிஞ்சுக்க முடியாது போயிட்டுனா என்ன பண்றதுன்னுட்டு அந்த அதித்தியினுடைய உண்மையான பக்திய அவர் பெருமாள் தெரிஞ்சுட்டு தனக்கே உண்டான அடையாளங்களோட அவதாரம் பண்றார். இதுல என்ன ஒரு சுவாரஸ்யம்னாக்க, இந்த பெருமாள் கஷ்யப பிரஜாபதிக்கும் அதித்திக்கும் குழந்தையாக உபேந்திரனாக அவதாரம் பண்ற, இதே பெருமாள் தான் தேவகிக்கும் வசுதேவருக்கும் வந்து குழந்தையாக அவதாரம் பண்றேன். ஆனா கஷ்யப பிரஜாபதிக்கும் அதித்திக்கும் தேவமாதாவா இருந்த அதித்திக்கும் குழந்தையாக பிறக்கச்சே அந்த குழந்தையில தன்னுடைய பெருமாளுக்கே உண்டான அடையாளங்களை எல்லாம் காண்பிக்கல அங்க. ஆனா இங்க தபஸ் பண்ணச்சே பெருமாள் அவளுக்கு நேர சாட்சாத்காரம் மாறு. சபீதவாசாஷ்டதுர்பாஹு பீதாம்பரதரஸ்ரக்வி சாட்சான் மன்மத மன்மதா. அந்த பீதாம்பரத்தை தரிச்சுட்டு இருக்கிறவர் யாருன்னா சாட்சாத் பெருமாள் தான். மன்மத மன்மதனாக இருந்திருக்கவர் அந்த பெருமாளுக்கு இருக்கக்கூடிய முதல் அடையாளம் பீதாம்பரத்தை தரிச்சுக்கிறது. அப்படி பீதாம்பரத்தை சாத்திண்டு அவளுக்கு அதிதி அதிதிக்கு தேவமாதாவுக்கு சேவை சாய்க்கிறான். சதுர்புஜா சதுர்பாகு நான்கு திருக்கைகளோடையும் சங்க சக்கரத்தையும் தரிச்சென்று பெருமான் சேவை சாய்க்கிறான். யாருக்குதான் ஒரு பரபரப்பு இருக்காது, சம்பிரம்சம் இருக்காது? இப்படி பெருமாளே நேர நேரம் வந்து சேவை சாச்சுட்டே இருந்தாங்க, அந்த பரபரப்பு இவளுக்கும் வந்துட்டு தம் நேத்திர கோச்சரம் வீட்சிய சகசோத்தாய சாதனம் நனாம புவிகா ஏன தண்டவத் பிரீதி விக்வலா. அப்படியே விழுந்து சேவிக்கிறாளாம். அது பார்த்துட்டு என்னன்னே சொல்ல தெரியலையா. சோத்தாய பத்த அஞ்சலி ரீடிதும் சிதானோத்தே ஆனந்த ஜலா குலேக்ஷணாம். பார்த்தா அந்த தரதரையா ஜலம் கொட்டுறது, ஆனந்த பாஷ்பம். இப்படி பண்ணணும், நாம 12 நாள் தான் தபஸ் பண்ணோம், இந்த தபஸுக்கே பெருமாள் நமக்கு சேவை சாட்சிட்டே என்ன ஆச்சரியம். பெருமாளுடைய கிருபையே கிருப, என்ன நினைச்சுக்கிறாளா, நினைச்சிருந்த மாத்திரத்தினால அந்த பெருமாளை சேவிக்கிறா, கண்ணால பாக்குறா, பாக்கச்சே கண்ணில ஜலம் கொட்டுறது, அந்த அடக்கவே முடியலையா. அப்போ ரொம்ப ரொம்ப ஒரு நான் தழுத்தழுக்கிறது, அதுல ஒரு முள்ள முள்ள ஒரு வார்த்தை சொல்றா, சொல்ல ஆரம்பிக்கிறா, ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறாளாம் பெருமாள். பெருமாள அந்த அதித்தியினுடைய ஸ்தோத்திரம் ஒரு 3 ஸ்லோகம், அற்புதமான ஸ்லோகங்கள். யஜ்ஞேஷ யஜ்ஞ புருஷாச்சுத தீர்த்த பாத தீர்த்த ஸ்ரவண மங்கள நாம தேய ஆபன்ன லோக வ்ருஜினோபசமோதயாத்ய சன்னஹ கிருதீஷ பகவன் அதி தீனநாத. யஜ்ஞேஷம், யஜ்ஞம் யாகம், எல்லா யாகத்துக்கும் ஈஸ்வரனாக இருந்திருக்கிறவன் போக்தான் பிரபுதேவச்சான்னு சொல்லி சொல்ற அகம்கு யஜ்ஞானம். எல்லா விதமான யாகங்கள்லையும் போக்தாவாகவும் பிரபுவாகவும் இருக்கிறவர் சாட்சாத் சிவன் நாராயணன் தான். அவன் தான் யஜ்னேசன், யஜ்ஞ புருஷன், அச்சுதன்,
எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் அழிவில்லாதவன், தன்னுடைய வார்த்தையிலிருந்து நழுவாதவன், தீர்த்தபாதன், புனிதமான கங்கை, தன்னுடைய தீர்த்தம் அந்த கங்கை ரூபமான தீர்த்தத்தை தன் திருவடியில கொண்டவனாக இருந்திருக்கிறவன், அவன் தான் தீர்த்த திரவகான்னு அந்த எம்பெருமானுடைய திருவான திருநாமத்தை சொன்ன மாத்திரத்தினாலேயே, அதை கேட்ட மாத்திரத்தினாலேயே எல்லாருக்கும் மங்களத்தை உண்டு பண்ணக்கூடியவன் திரவண மங்கள நாமதேயன்னு அந்த பெருமாளுடைய திருநாமத்தை சொன்னமானா அந்த கேட்கணுமானாலும் சொல்லி சொல்லணும்னு கூட அவசியமில்லை, அந்த கேட்ட மாத்திரத்தினாலேயே நமக்கு மங்களத்தை ஏற்படுத்துகிறோம். யார் யாரெல்லாம் லோகத்துல கஷ்டப்படுறவளாக இருந்துட்டு இருக்காளோ, பாபன் நல்லோக விருஜினோப சமுதாயனர், அந்த அவள்லாம் பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணிட்டாள்னாக்கா அவளுடைய பாபங்கள் எல்லாவற்றையும் போக்கடிச்சு அவளுக்கு மங்களத்தை உண்டு பண்ணுவவராக இருந்துருக்கிறவ. அப்பா நீ தீனநாதன், என்ன மாதிரி கஷ்டப்படுறவாளுக்கெல்லாம் நாசனாக நீதான் இருந்துருக்க. விஸ்வாய விஸ்வபவன ஸ்திதி சங்கமாய ஸ்வயங்கிரகீத குருசக்தி குணாய பூம்னே, இந்த லோகம் மொத்தத்துக்கும் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாகவனாக இருந்துருக்கிறவர் நீர் தான், நீர் சுதந்திரனாக இருந்துருக்கே, சுத்தனாக இருந்திருக்கிறவர் நீர். ஆயு பரம் வபு அபீஷ்டமதுல்யலட்சுமீ யௌர்பூரசாஹ சகல யோக குணா த்ரிவர்க ஞானஞ்ச கேவலம் அனந்த பவந்தி துஷ்டாதி ஸ்வதோ நிருணாம் கிமு சமாஸ பத்ன ஜயாத்ரிராசிஹி. கும்பிடத்திலேருந்து பெற முடியாதது எது? ஆயுஷ் ஓடும்னா பெருமாளை பிரார்த்திச்சா ஆயுஷ் நமக்கு கொடுத்துற போறே. அழகான சரீரம் ஓடும்னாக்கா அந்த அழகான சரீரத்தை பெருமாள் கொடுக்க போறே. அபீஷ்டம் அவாவா ஒவ்வொருத்தர் ஒன்னு ஒன்று நினைச்சுப்பா, நினைச்சுக்கிறதெல்லாம் கொடுக்குறவராக இருந்திருக்க. கருத வரம் தரும் பெருமாள்னு சொல்லி சொல்ற, கருத வரம் தரும் பெருமாள் வந்தார், கச்சிதனில் கருத வரம் தரும் பெருமாள் வந்தார்னு திருச்சின்னமாலையில் சொல்லச்சே சொல்ற. கருத வரம்னாக்க இதுக்கு என்ன அர்த்தம்னா, அங்க ஒரு சுவாரஸ்யமான வியாக்கியானம் வரும். கருத கருதுன்னா நாம நினைக்கிற போதுன்னு அர்த்தம். பக்தாளா இருக்கிறவன் இந்த புருஷார்த்தம் ஓடும்னு நினைச்சாள்னாக்க அதை போய் அவரை கேட்கணும்னு கூட அவசியம் இல்லை, அவர் நினைச்ச மாத்திரத்தினாலேயே அவர் அந்த புருஷ வரம் தரும். அவர் என்ன வரமோ அந்த வரத்தை கொடுத்துருவதாக இருந்துருக்கிறான் அந்த தேவ பெருமாள். அது எங்கேருந்து இதெல்லாம் சுவாமி தேசிகன் கொண்டு வந்தேன்னாக்கா, இதோ மகர்ஷியினுடைய வாக்கியத்துல இருந்தான் வரும். அவ அபீஷ்டம் அவ நினைக்கச்சேயே அவ என்ன நினைப்ப பூர்த்தி பண்ணி வைக்கிறவராக இருந்துருக்கிறவர் பெருமாள். ஆகையால அவளுக்கு சொர்க்கம் வேணுமா, பூமி வேணுமா, என்ன என்னென்ன வேணும்னு நினைக்கிறதோ எல்லாத்தையும் கொடுக்குறவராக உனக்கு இருக்கச்சே. தோன்றுனா கிமு சமத்துவம், உம்மிடத்துலேருந்து அந்த மனுஷ உண்மையுடைய உண்மையே சரணமாக அடைந்தவர்களுக்கு எதுதான் கிடைக்காத போயிடுறது? இப்படி தேவ மாதா அதித்தி பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ற. ஆதித்யைவம் ஸ்ததோராஜன் பகவான் புஷ்கரேஷ்டனா க்ஷேத்ரஜ்ஞஹ சர்வபூதானாம் இதிஹோ வாச பாரத. த்ருவச்சரித்திரத்திலையும் இந்த சரித்திரத்திலையும் அதிதி தேவி தபஸ் பண்ற இடத்துல ரெண்டு இடத்துலையும் ஒரு ஒத்துமை இருக்கு, அத சுவாரஸ்யத்தை நாம பார்க்கணும். அந்த த்ருவன் குழந்தை, அவன் தபஸ் பண்ணா நாரத மகர்ஷியிலேருந்து வாசுதேவ துவாரசாட்சரத்தை உபதேசம் பெற்று தபஸ் பண்ணான். அவன் தபஸ் பண்ணச்சே என்னத்துக்காக தபஸ் பண்ணனா, அப்பா மடியில தன்னுடைய மாற்றாந்தாய் குழந்தை போய் உட்காந்துக்கிறான், அந்த மாதிரி நம்மளால நம்மளால சுதந்திரமா அப்பா மடியில உட்காந்துக்க முடியலையே என்று புறப்பட்டு தானும் அப்பா மடியில உட்காந்துக்கணும், அப்பாவுக்கு பிரீத்தி பாத்திரமாக ஆகணும்னு இதுக்காக தபஸ் பண்றான் பாவம் அந்த குழந்தை. ஆனா பகவத் சாட்சா்காரம் ஆன உடனே அந்த பெருமாள் தன்னுடைய சங்கத்தினால அந்த துருவனுடைய தாடையை அப்படி தடவி விடுறே, தடவின உடனே ஞானோதயம் ஏற்பட்டு போயிடுறது. பிரமாதமான ஒரு ஸ்தோத்திரம் பண்றேன்,
அந்த ஸ்தோத்திரம் பெரிய மகர்ஷிகள் கூட பண்ண மாட்டா அப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் அந்த ஸ்தோத்திரத்தை பார்த்தோம்னாக்கா இவன் மறுபடியும் அப்பா மடியில உட்காந்துக்கணும்ன்றதெல்லாம் ஆசைப்படுற மாதிரியே தெரியாது. அப்ப பெருமாள் சொல்றேன், அப்பா நீ எதுக்காக தபஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியும், அதை நான் உனக்கு கொடுக்குறேன்னு. எங்கேயான மோட்சம் வேணும், இப்பயே மோட்சம் வேணும்னு கேட்டான்னாக்கா மோட்சத்தை கொடுத்துட போறமே அப்படின்னு இல்லாதபடி இவர் முந்தின்ட்டு. இங்கேயும் பாருங்க, அதிதி தேவி தபஸ் பண்றா, தபஸ் பண்ணத்தே அந்த தபஸ் பண்ணத்தினுடைய நோக்கம் தன்னுடைய குழந்தைகளாக இருந்திருக்கிற தேவதைகள்லாம் பழையபடி அந்த அமராவதி பட்டணத்துல இருந்து செங்கோலோச்சும்படியாக இருக்கணும்ன்றதுதான் அந்த ஆசைக்கு தான் பண்ற. ஆனா பகவத் சாட்சா்காரம் வந்த உடனே நேர பெருமாளை சேவித்த உடனே தான் நினைச்சது எதையுமே கேட்கறதுக்கு தோணல, அவ அப்படியே பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருந்திருக்கா. நமக்கும் இந்த நிலைதான், திருவேங்கடமுடியான சேவிக்க போனோமானா அதுக்கு முன்ன முண்டியில போறதுக்கு முன்ன என்னென்னலாம் பண்ணிட்டு போவோம், ஞாபகம் வச்சுட்டு போவோம், இது மொத்தம் பிரார்த்திக்கணும்னுட்டு அந்த ஒரு க்ஷணம் பெருமாளை சேவிக்கிட்டே எதையும் பிரார்த்திக்க மாட்டோம். அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிக்கிறதே புருஷார்த்தம், வேற ஒண்ணுமே தெரியல. அப்புறம் பிராகாரத்துல வந்து உண்டியில ரூபா போடுறதுக்கு முன்ன இதுக்காக உண்டி, இதுக்காக ரூபா, இதுக்காக ரூபான்னு நாம நினைச்சிட்டு போடுறோம், இப்படிதானே பண்றோம். அந்த மாதிரிதான் இந்த இடத்துலயும் வரச்சே பெருமாளுக்கு சேவை சாய்க்கிறே ஒன்னும் தோணல, அவளுக்கு அவ எதுவும் கேட்கல. கேட்காட்டா கூட பெருமாள் சாதிக்கிறேங்க, தேவ மாதா பவத்யாமே விஜாதம் சிரகாங்கிதம் யத் சபத்னைஹி ஹ்ருத ஸ்ரீணாம் தேவமாதாவே நீ எதுக்காக தபஸ் பண்ணேன்றது நீ இங்க சொல்லாட்டா கூட எனக்கு நல்லா தெரியும்மா, என்ன பண்ணும். அப்பா உன்னுடைய குழந்தைகள், அம்மா உன்னுடைய குழந்தைகள் எல்லாரும் இந்த அமராவதி பட்டணத்தையும் தேவலோகத்தையும் விட்டுட்டு எங்கெங்கோ போய் ஒழிஞ்சிட்டு இருக்கா, அவெல்லாம் அவர்களுடைய சத்ருக்களை அழித்து பழையபடி அமராவதி பட்டணத்துல இந்திரன் சிம்ஹாசனத்துல உட்காந்துக்கணும்ன்றதானமா உன்னுடைய ஆசை. அவளுடைய எதிரி தேவர்களுடைய எதிரிகளாக இருந்துட்டு இருக்கிற அசுரர்களை எல்லாம் வீழ்த்தி இவன் சிம்மாசனத்துல வந்து இந்த குழந்தைகள்லாம் பழிந்திரேட்டைத்தான் இந்த தேவதைகள் தேவதைகளுடைய ஸ்திரீக்கள் எல்லாரும் இப்ப அழுதுன்னு இருக்கா. இப்ப இந்திரன் இந்த அசுரர்களோட அசுரர்களை அழித்து அசுரர்கள் இல்லாமல் போனதுனால அசுர ஸ்திரீக்கள்லாம் அழறது, அந்த அதை நீ பார்க்கணும் தானமா நீ ஆசைப்படுற. அதாவது என்ன, இந்திரனுடைய ஜெயத்தை தானே நீ ஆசைப்படுற, எனக்கு நல்லா தெரியும். ஆத்மஜாம் சுசமருத்தாஸ்துவம் பிரஜா ஹிருத யசஸ்ரியா நாகபிருஷ்டம் அதிஷ்டாய கிரீடதோ திரட்டுமிச்சதி. இந்த சொர்க்கலோகத்துல உன்னுடைய குழந்தைகள்லாம் இருந்துட்டு அங்க விளையாடிட்டு இருக்கிறத பாக்கிறதுக்கு தாமா நீ விரும்புற, இது எனக்கு நல்லா தெரியும் உன்னுடைய ஆசை. ஆனா இப்ப அவ்வளவு சுலபமா இப்ப பண்ண முடியாது. என்னால எல்லாம் தெரிஞ்சவனாக இருந்தாலும் கூட யாருக்கெல்லாம் பிரம்மவித்துக்களுடைய ஆசீர்வாதம் இருந்துருக்கோ அவளால வெறும் பலத்தால மாத்திரம் அவளை ஜெயிக்க முடியாது. இப்ப பலி சக்கரவர்த்தி பிரகுவம்சத்தை சேர்ந்தவர்களுடைய பிராமணர்களுடைய ஆசீர்வாதத்தோட இருந்துருக்கான். இப்படி இருக்கச்சே நேர போய் அவளோட சண்டை போட்டு அவளை ஜெயிக்கிறதுன்றது சுலபம் இல்லை. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். அதாபிபாயோ மம தேவி சிந்தியா சந்தோஷிதஸ்யம் விரதச்சரியாதே மமார்ஜனம் நார்ஹதி கந்து மன்யதாம் ஸ்ரத்தானுரூபம் ஃபலஹேதுகத்வாதி. இதெல்லாம் சொல்லச்சே சொல்ற சுந்தரபாபு ஸ்தவம்னு ஆழ்வானுடைய ஸ்தவம் இருக்கு. அந்த திருமாலின் சோலையில எழுந்துள்ள சுந்தரபாபுவை ஸ்தோத்திரம் பண்ற விஜ்ஞாபனம் விஜ்ஞாபனம் மாமகி நான்னு சொல்ற, என்னுடைய விஜ்ஞாபனத்தை நீ கேட்கணும்னு பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனைன்னா
ஸ்ரீரங்கத்துல பழையபடி இருக்கணும், ஸ்ரீரங்கத்துல பழைய ஏற்கனவே எப்படி ராமானுஜர் எழுந்தருள் இருக்கச்சே ஸ்ரீரங்க ஸ்ரீ எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ற. இது ஒண்ணும் ராமானுஜாரிய வசகா, நானும் அந்த எம்பெருமானாருக்கு கைங்கரியம் பண்ண தகுந்தவனாக நானும் இருக்கணும்னு ஆழ்வான் பிரார்த்தனை பண்ற. அங்க பிரார்த்தனை பண்ணச்சு கடைசியில சொல்ற, நான் பிரார்த்தனை பண்ற மாதிரி என்னுடைய எதிரியும் ஒன்னிடத்துல பிரார்த்தனை பண்ணலாமோ இல்லையோ, அப்படி எதிரிகள்லாம் பிரார்த்தனை பண்ணான்னா கூட அதுல விஷயம் இல்லை, அதெல்லாம் உதறி தள்ளிட்டு அவ பிரார்த்தனையை நிறைவேற்றாத என்னுடைய பிரார்த்தனையை மாத்திரம் நீ நிறைவேற்றணும்னு அந்த இடத்துல பிரார்த்தனை பண்ற. அந்த மாதிரி இந்த இடத்துல இவர் என்ன சொல்ற, இப்போ தேவ மாதாவாக இருந்திருக்கிற அதிதி தேவி பெருமாளிடத்துல அந்த பயோவிரத்தம் இருந்து பெருமாளை வழிபடுற, உன்னுடைய மனசுல என்ன இருக்குன்றது எனக்கு தெரியுது, பெருமாளுக்கு தெரியுது. அதே சமயத்துல பலி சக்கரவர்த்திக்கு பிராமணாளுடைய ஆசீர்வாதம் இருக்குன்றதுனால அவ்வளவு சுலபமாகவும் பலி சக்கரவர்த்திய தன்னுடைய பராக்கிரமத்தினால அழிக்கவும் முடியாதபடி நிலையில இருந்துருக்க, இப்ப எப்படி நான் உனக்கு அனுகிரகம் பண்றதுன்றத யோசிக்க வேண்டிய நிலையில இருந்துருக்கேன்னு நான் பெருமாள் சொல்றேன். இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாக்க அதிதி தேவிக்கு ஒரு மனசுல ஒரு கஷ்டம் ஏற்படும். ஏதோ என்னால் முடிஞ்சதை பாக்குறது, யாரோ ஒருத்தருண்ட போய் நீங்க தான் என்ன காப்பாற்றணும் ரட்சிக்கணும்னு பிரார்த்தனை பண்றோம், தெரியல என்னால என்ன முடியுமோ தெரியாது, நான் என்ன வேணா ட்ரை பண்றேன் பிரயத்தனப்படுறேன்னு சொல்லி சொன்னாங்கன்னாக்க, அப்போ இவாளுடைய பிரார்த்தனை வீணா போயிடுமோன்னு ஒரு எண்ணம் ஒரு முல்லியோ. அந்த மாதிரி இந்த இடத்துல அதிதி தேவிக்குள்ள நான் த சிந்தையே நான் சிந்தனை பண்றேன் யோசிக்கிறேன் நானு எப்படி பண்றதுன்றத என்ன பெருமாள் சொன்னேர்னாக்க, அந்த அதிதியினுடைய பயோவிரதம் வீணா போயிடுமா என்ன கேட்டேன். அதுக்குதான் சொல்ற, மமாச்சரம் நார்ஹதி கந்தும் அந்யதா ஸ்ரத்தா நுரூபம் பலஹேதுகத்வாத். பெருமாளோ கணக்கு ஒத்தன் வழிபட்டான ஆனால் எந்த ஒரு சமயத்திலையும் அது வீணா போகாது. ஆகையால யாருக்கு எவ்வளவு ஸ்ரத்தையோட அந்த பெருமாளை பூஜித்தார்களோ அந்த ஸ்ரத்தைக்கு ஏற்ப அவர்களுக்கு பல சித்தின்றது நிச்சயம். நீ இந்த 12 நாட்கள் பயோவிரதம் இருந்து என்ன நீ வழிபட்ட இந்த வழிபாடு ஒரு காலத்திலையும் வீணா போகாது. ஏகாங்கிர சித்தத்தோட கூட என்ன நீ வழிபட்டதுனால இந்த பயோவிரதம் இருந்ததுனால இந்த பயோவிரதத்தினுடைய பலன் பரிபூர்ணமாக உனக்கு கிடைக்கும். நான் சிந்தையே நான் சிந்திக்கிறேன்னு நினைக்கிறதுனால சொல்றதுனால ஏதோ உனக்கு பலன் வராத போயிடுமோன்னு நினைக்காத, எப்படி உனக்கு பலன் கொடுக்கறதுன்றத பத்தி தான் நான் யோசனை பண்றேன். உன்னுடைய நீ உனக்கு வரப்போற உன்னுடைய எண்ணம் ஈடேறுவதுல சந்தேகமே இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டார். துவயாச்சிதாகம் அபத்திய குப்தையே பயோவிரதே நானு குணம் சமீடிதாம் சுவாம்சேன புத்திரத்வமுபேத்யதே சுதானே குப்தாஸ்மி மாரீச தபஸ்யதிஷ்டிதாஹ. இப்ப எனக்கு ஒரு வழி தெரிஞ்சு போச்சு, எப்படி ஒன்ன ரட்சணம் உன்னுடைய குழந்தைகள்லாம் எப்படி ரட்சணம் பண்றதுன்றது. நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா, உனக்கே குழந்தையா நான் பறக்க போறேன். அந்த மகா மரீச்சியினுடைய உன்னுடைய கணவராக இருந்திருக்கிற மரீச்சி அவருடைய வீரியத்துல நான் இருந்துட்டு உனக்கு குழந்தையாக நான் பறக்க போறேன். அப்படி குழந்தையாக பிறந்து உனக்கு உன்னுடைய குழந்தைகள் மீது எத்தனை குழந்தைகளும் இருக்காள் அத்தனை பேரையும் நான் ரட்சணம் பண்ண போறேன். இது ரொம்ப ரொம்ப தேவ ரகசியம், இது எல்லாருக்கும் சொல்ல முடியாது. உனக்கு நான் சொல்றேன் நானு, இதை நீ நினைச்சுக்கோ. இப்ப நீ என்ன பண்ணணும், அவர் எங்கேயோ தபஸ் பண்ணிருக்க நீ எங்கேயோ ஒரு ஆசிரமத்தில் இருக்கேன்னு இல்லாமல், அவர் எங்க எழுந்துள்ள இருக்கிறோ கஸ்தூரி பிரஜாபதி இருக்கிறோ உன்னுடைய பர்த்தா எங்க இருக்கிறோ அந்த இடத்துக்கு நீ போய் அவரோட சேர்ந்து ஒரு குழந்தை பத்துக்கு போறங்கோ, அதுல நான் தான் அது குழந்தையா உங்களுக்கு பிறக்க போறேன் என்பது சொல்ற.
தர்மசாஸ்திரத்துல ஒரு சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. பர்த்தாவினுடைய கடமை பாரியனுடைய கடமை என்று சொல்லும் பொழுது பர்த்தாவா இருந்திருக்கிறவா ரோகம் இல்லாதவனாகவும் விரத தினம் இல்லாத நாளாக சாதாரண நாளாகவும் இருந்து பாரிய இச்சிச்சாக அவன் சேரமாட்டேன்னு சொல்லக்கூடாதுன்னு சாஸ்திரம். இப்ப பர்த்தாவா இருந்திருக்கிற பிரஜாபதி இவரும் பாரிய அவர் மூலமாக தனக்கு மீதி தன்னுடைய குழந்தைகள்லாம் ரட்சணம் பண்ணுவதற்காக ஒரு குழந்தை வேணும்னு அவரிடத்துல பிரார்த்திச்சேன்னா அவர் மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அவருக்கு இந்த விஷயம் மொத்தத்தையும் யோகத்தாலேயே உணர்ந்துட்டே அவர் தெரிஞ்சுட்டு அதித்தி தேவி போகச்சேயே எதுக்காக இவ வந்திருக்கான்றது தெரிஞ்சுட்டு அவரிடத்துலேருந்து பெருமாள் தானே அவதாரம் ஆக போறேன்றத தெரிஞ்சுட்டு அதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா யாருக்குதான் சந்தோஷம் இருக்காது, பெருமாளே தனக்கு குழந்தையா பிறக்க போறேன்னு சொன்னாக்க சபை சமாதி யோகேன கஷ்யபா ததபுத்தியதாம் பிரவேஷ்டம் ஆத்மனி ஹரேரம்சம் கவிததே க்ஷணா சாதித்யாம் வீரியமாதத்த தபசாச்சிரசம்ஹிருதம். எத்தனையோ நாளாக தாம் பண்ணின தபசுக்கள்னால ஏற்பட்டது அந்த வீரியத்தை வந்து இவ தரிக்க ஆரம்பிக்கிறார் அதித்தி தேவி. பெருமாளே அவளுக்கு அவளுடைய கர்ப்பத்துல இருந்துருக்கே இந்த சன்னிவேசத்துல பிரம்மா அவரை ஸ்தோத்திரம் பண்றாராம், பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றாராம். ஜயோருகாய பகவன் ஒரு கிரம நமோஸ்து தே நமோ பிரம்மண்ய தேவாய திரிகுணாய நமோ நமஹான்னு பெருமாள் அதித்தி கர்ப்பத்துல இருக்கச்சேயே ஸ்தோத்திரம் பண்ற. நமஸ்தே பிருஷ்ணி கர்ப்பாய வேத கர்ப்பாய வேததே திரிநாபாய திரிபிருஷ்டாய சிபிவிஷ்டாய விஷ்ணவேன்னு நீர்தான் எல்லாமும் ஆதியாகவும் அந்தமாகவும் இருந்துருக்க, நீர்தான் சகல பிரஜைகளையும் ரட்சிக்கிறவராக இருந்துருக்கேன்னெல்லாம் பிரம்மா பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றேன். அதித்தி கர்ப்பத்துல இருக்கிற எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றேன். இப்படி அதித்தி கர்ப்பத்துல இருந்துருக்கிற எம்பெருமான் வாமனாக அவதாரம் பண்ண இருக்கின்ற அந்த பெருமாளுடைய வாமனாவதார விருத்தாந்தத்தை அடுத்த உபன்யாசத்துல நாம பார்ப்போம். இன்னைய உபன்யாசத்துல நாம தெரிஞ்சின்ற விஷயம் மகர்ஷி நமக்கு தெரிவித்த விஷயங்கள், முதல்ல எந்த ஒரு நல்ல காரியம் பண்றதா இருந்தாலும் ஆச்சாரிய அனுகிரகத்தை முன்னிட்டு கொண்டு அந்த காரியத்தை பண்ணணும். ரெண்டாவது, நாம அந்த நல்ல காரியங்களை பண்ணச்சே சோம்பேறித்தனம் இல்லாமல் அதுல எப்படி சாஸ்திரத்துல சொல்லிருக்கோ சொல்லிருக்கிற பிரகாரம் நாம அனுஷ்டிக்கணும். மூணாவது, நாம பெருமாளை நல்ல காரியம் பண்ணச்சே பகவத் தியானம் பண்றதுல அதுலதான் முழுக்க நம்மளுடைய மனசை செலுத்தணுமே தவிர வேற வேற விஷயத்துல அந்த காலத்துல புத்தியை செலுத்தக்கூடாது. நாலாவது, நாம ஏதோ ஒரு காமியமான ஏதோ ஒரு பலனை உத்தேசிச்சு காரியம் பண்ணாலும் கூட அந்த பெருமாளிடத்துல பிரார்த்தனைன்னு வரைச்சே அவரை ஸ்தோத்திரம் பண்றது மாத்திரம் போறோம், பெருமாளுக்கு நமக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும் எதுக்காக அந்த விரதத்தை அனுஷ்டிச்சோன்றது தெரியும், அவரே நமக்கு அதை பண்ணுவே, அது ஒண்ணு. இப்படி பரிபூர்ணமான விசுவாசத்தோட பெருமாளிடத்துல நாம அர்ச்சனாதிகள் பண்ணமானாக்க பெருமாள் எந்த சமயத்திலையும் கைவிட மாட்டார். இப்படி இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் இந்த அத்தியாயத்துல மகர்ஷி நமக்கு தெரிவித்த நாமும் உண்மையான விசுவாசத்தோட பெருமாளை தியானம் பண்ணி சகல க்ஷேமத்தையும் அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதா கிக்கர் சிம்மாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.